தமிழ் டிக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வட மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் வெட்டுக்கிளிகள் படையெடுக்க வாய்ப்பில்லை என்று தமிழ்நாடு வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட மாநிலங்களில் நெல் கோதுமை பயிர்களின் அறுவடைகள் நடந்து வரும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வெட்டுக்கிளிகள் தாக்குதல் துவங்கியுள்ளது அங்கிருந்து ஹரியானா குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச மாநிலங்களுக்கும் வெட்டுக்கிளிகள் படையெடுத்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது வெட்டுக்கிளிகளை சமாளிக்க முடியாமல் விவசாயிகளும் அம்மாநில வேளாண் துறையினரும் திணறி வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நெல் உள்ளிட்ட தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் வகைகள் சிறு தானியங்கள் சாகுபடி களைகட்டி வருகிறது காய்கறி பழங்கள் வாசனைப் பொருட்கள் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியும் நடைபெற்று வருகிறது வெட்டுக்கிளிகள் படையெடுத்தால் பயிர்கள் நாசமாகிவிடும் என்பதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர் ஆனால் தமிழகத்திற்கு வெட்டுக்கிளிகள் படையெடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று வேளாண் துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ள தகவல் பாலைவன பகுதிகள் வழியாக வெட்டுக்கிளிகள் நாட்டுக்குள் வருகின்றன ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் வரும் இந்த வெட்டுக்கிளிகள் பயிர்களை பெரிய அளவில் நாசம் செய்துவிடும் இவை ராஜஸ்தானை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் அதிக சேதத்தை தற்போது ஏற்படுத்த துவங்கியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூரில் வெட்டுக்கிளிகள் முன்னெச்சரிக்கை மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் இயங்கி வருகின்றது குறிப்பிடத்தக்கது வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்வது வழக்கம் இது மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கும் என்று வெட்டுக்கிளிகள் முன்னெச்சரிக்கை மைய வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பை கட்டுப்படுத்த மாலத்தீவுகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கை கொடுக்கும் தமிழகத்திற்கு வெட்டுக்கிளிகளால் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து வேளாண் துறை செயலர் வாயிலாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டது அதற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாண்டி தமிழகத்திற்கு வெட்டுக்கிளிகள் வர வாய்ப்பில்லை என்று பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் வட மாநிலங்களில் வெட்டுக்கிளிகள் பாதிப்பு நிலவரத்தை தமிழக வேளாண் துறை வல்லுநர்கள் குழு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்